ఉపవీతిన ఊర్ధ్వపుండ్రవంతం త్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం అస్మత్ గురు పరంపరాయై నమః. సంజ్ఞామూర్తి ప్రత్యస్తు திருவத்குர்வத உபதேசாத் அப்படின்னு முதல் சூத்திரம். அதனுடைய தாத்பரியம் என்ன? யாரு திருவுட்கரணத்துக்கு கர்த்தாவா இருக்கிறானோ அவனே நாமரூப வியாகரண ரூபமான வெஷ்டி சிருஷ்டிக்கு கர்த்தாவாக இருப்பான். அவனே அனுப்பிரவேசத்துக்கும் கர்த்தா. அதனால அனேன ஜீவேன ஆத்மனா அப்படின்னு ஆரம்பிச்சு நாமரூபே வியாகரவாணி தாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகைக்காம் கரவாணி அப்படின்னு சொல்றதெல்லாம் அனுப்பிரவேசம் என்ன, அத மாதிரி நாமரூப வியாகரணம் என்ன, திருவுட்கரணம் என்ன, இது மூணுமே எம்பெருமான் தான் கர்த்தாவா இருக்கான். இந்த மூணுத்துக்கும் எம்பெருமான் தான் கர்த்தா. அதுலயும் அனுப்பிரவேசம் அந்தந்த ஜீவத்வாரா வருது. நாமரூப வியாகரணம் கிரண்ய கர்ப்பனுக்கு ஷரீரியாகிறதுன்னு எம்பெருமான் பண்றான். அதே திருவுட்கரணம் திவ்யாத்ம சுரூபத்தோட எம்பெருமான் பண்றான். இப்படியாக மூன்று விதமான செயல்களுக்கும் எம்பெருமானே கர்த்தா அப்படின்னு சாதிக்க முடியும். இப்போ அதன் பேர்ல இவங்க ஒரு ஆக்ஷேபம் பண்ற. நாம என்ன ஒரு யுக்தி சொன்னோம், திருவுட்கரணம் பண்ணிட்ட உடனேதான் நாமரூப வியாகரணம் பண்ண முடியும், திருவுட்கரணம் பண்ணாம நாமரூப வியாகரணமே பண்ண முடியாது. அதனால திருவுட்கரணம் யாரு பண்றாளோ அவாதான் நாமரூப வியாகரணம் பண்ணுவா. திருவுட்கரண கர்த்தா பரமாத்மா, அதனால நாமரூப வியாகரணமும் எம்பெருமான் தான் கர்த்தா அப்படின்னு நாம சொன்னோம். இப்ப அவா என்ன கேட்கிறா, பூர்வபக்ஷிகள் சில வாக்கியங்கள் இதே பிரகரணத்துல இருக்கு, இந்த சத்வித்தியில இருக்கு. உத்தாலகன் ஸ்வேதகேதுக்கு சொல்ற அதுல இந்த வாக்கியங்கள்ல இருக்கு. அதுல ஒரு விஷயம் இருக்கு, நாம நித்தியப்படி சாப்பிடுறோம். சாப்பிடுறது என்னென்ன சாப்பிடுறோம், பஞ்சபூதங்களை தான் சாப்பிட்டு இருக்கோம். அதாவது காற்று, வாயு அதை விட்டுருங்கோ, ஆகாசம் அதை விட்டுருங்கோ, மீதி மூணு பூதங்கள் தேஜஸ் சம்பந்தமான வஸ்துக்களை சாப்பிடுறோம். அந்த மாதிரி ஜல சம்பந்தியான வஸ்துக்களை சாப்பிடுறோம். அந்த மாதிரி பிருத்வி சம்பந்தமான வஸ்துக்களையும் சாப்பிடும். இப்படி மூணு விதமான வஸ்துக்களை சாப்பிடும். இந்த மூணு விதமான வஸ்துக்களை சாப்பிடுச்சு அந்தந்த வஸ்துக்கள்லாம் பரிணாமத்தை அடையிறது. நாம நித்தியப்படி சாப்பிட முடியும், நித்தியப்படி சாப்பிடுச்சு ஒவ்வொரு வஸ்து சித்தீப்பு சாப்பிடுறோம், காரம் சாப்பிடுறோம், உப்பு சாப்பிடுறோம், கசப்பு சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிட்டுருக்கோம். இந்த சாப்பிடச்ச அன்னம், அன்னம்ன்றது பிருத்திவி, பிருத்திவி வஸ்து, பிருத்திவி சம்பந்தமான வஸ்துக்களை சாப்பிட்டா அது மூன்று விதமான விகாரங்களை அடைகிறது. மூணு விதமான விகாரங்களை பரிணாமங்களை அடையிறது, மூணு விகாரம் அடையிறது. அதே மாதிரி ஜலத்தை சாப்பிட்டோம், தீர்த்தம் சாப்பிடுறோம், அதாவது திரவமான ஆகாரங்களை சாப்பிடுறோம். திரவமான ஆகாரங்களை சாப்பிட்டோம்னாக்க அதுவும் மூன்று விதமான விகாரங்களை அடையிறது. அதே மாதிரியாக இந்த இது இருக்கு பாருங்க, தேஜஸ் தேஜஸ் சம்பந்தமான பல பலப்படன்னு ஜொலிக்கிற மாதிரி வஸ்துக்கள் அதை நாம் சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டோம்னா அதுவும் மூணு விதமான விகாரங்களை அடையிறது. இத இந்த மாதிரி இங்க உபநிஷத்து சொல்றது, அன்னமஷிதம் திரேதா விதீயதே ஆபீதாக திரேதா விதீயந்தே தேஜோஷிதம் திரேதா விதீயதே அப்படின்னு இருக்கு. அன்னம் அஷிதம், அஷிதம்னா சாப்பிடப்பட்டதுன்னு அர்த்தம். சாப்பிடப்பட்ட அன்னமானது பிருத்திவி, பிருத்திவி சம்பந்தமான வஸ்துவானது திரேதா விதீயதே, மூன்று விதமான விகாரங்களை அடைகிறது. அந்த மாதிரி ஆபஸ்பீதாக திரவ சம்பந்தமான வஸ்துக்களை நாம சாப்பிடுறோம், அத மாதிரி சாப்பிட்டா அது மூன்று விதமான விகாரங்களை அடைகிறது.
அதே மாதிரி தேஜஸ் தேஜஸ் சம்பந்தமான வஸ்துக்களை சாப்பிட்டோம்னாக்க தேஜோஷிதம் அசிதம் தேஜஸ் அது அசிதம் சாப்பிடப்பட்டது திரேதாவிதீயது மூன்று விதமான இவைகளை அடையிறது விசாரங்களை அடையிறது அப்படின்னுட்டு இந்த வாக்கியங்கள் அங்க சொல்றது உத்தாரகர் ஸ்வேதகேதுக்கு உபதேசிக்கிறார் அதுல வந்து பிருத்திவி வஸ்துக்களை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மூணு விதமா இருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க நாம வந்து மூணு விதமான விகாரங்கள் முதல் விகாரம் ஸ்தூலமா இருக்கிறது ஸ்தூலமா இருக்கிற விகாரமானது அது வந்து நம்ம மோஷன் போற மூலியம் மோஷன் போறமே அதுவா மாறிடுறது கழிவா மாறிடுறது அதுக்கப்புறம் இது வந்து ஸ்தூலம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அணுவா இருக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கு பாருங்க சாதாரணமா இருக்கு பாருங்க அது வந்து மாம்சமா மாறுறது மாம்சமா மாறுறது அதன் பிறகு ரொம்ப சூக்ஷமா இருக்கக்கூடியது மனசு அப்படின்னுட்டு மூணு விதமா சொல்லிடுது நம்ம பிருத்திவி சம்பந்தமான வஸ்துக்களை சாப்பிட்டோம்னாக்க மூன்று விதமான விகாரங்களை அடைகின்றன முதல் ரொம்ப ஸ்தூலமா இருக்கிறதுன்றது இத மாதிரி நாம வெளியில போறோம் மோஷன் அந்த மாதிரி வெளியில போகிற கழிவு வர்றதோ இல்லையோ அது ஸ்தூலமானது கொஞ்சம் அதை காட்டிலும் கொஞ்சம் இதுவா இருக்கிறது சூக்ஷமா இருக்கிறது மாம்சமா மாறுறது ரொம்ப சூக்ஷமா அணியாம்சம் ரொம்ப சூக்ஷமா இருக்கிறது மனசா இருக்கு மனசுக்கு ஆப்பியாயனமா இருக்குன்னு அர்த்தம் போஷிக்கிறதுன்னு அர்த்தம் இது பிருத்திவி வஸ்துக்களை சாப்பிட்டாக்க வரக்கூடிய விகாரங்கள் அதே மாதிரி ஜலம் திரவமா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அதிகமாக நாம யூரின் போறோம் இல்லையோ அது ஸ்தூலமான அம்சம் அது அதுக்கப்புறம் லோஹிதம் ரத்தமா மாறுறது பாருங்க அது மத்தியமமானது ரொம்ப சூக்ஷமானது பிராணன் பிராணனா மாறுறது அதனாலதான் ஜலத்தை வந்து பிராணாதாரம் அப்படின்னு சொல்லுவார் அதனால இது மூணு விதமான ஜலத்தை சாப்பிடுறதுனால மூணு விதமான விகாரங்கள் அதன் பிறகு தேஜஸ் தேஜஸ் சாப்பிட்டோம்னாக்க அது ரொம்ப ஸ்தூலமா இருக்கிறது எலும்பா மாறுறது எலும்புல போய் சேர்றது அஸ்தி அதன் பிறகு மத்தியமமா இருக்கிறது மஜ்ஜா அப்படிங்கிறார் ஒரு சத தசை அப்படின்றமே அத மாதிரி இருக்கிறது அதன் பிறகு சூக்ஷமானது வாக்கா மாறுறது இப்படி மூன்று விதமான அன்னங்கள் நம்மளால சாப்பிடப்படுபவைகள் மூன்று முதல்து அன்னம் பிருத்திவி பிருத்திவியை சாப்பிட்டோம்னாக பிருத்திவி சம்பந்தமான வஸ்துக்களை சாப்பிட்டாக்க அது என்னென்ன வருது ஸ்தூலமா இருக்கிறது வெள்ள போற விஷயம் மத்தியமமா இருக்கிறதுன்றது மாம்சமா மாறுறது உடம்புல மாம்சம் மூணாவதுன்றது மனசு மனசுக்கு ஆப்பியாயனமா இருக்கு ரெண்டாவது வந்து ஜலம் ஜலத்தை நம்ம நிறைய சாப்பிடுறோம் நம்ம ஜலம் சாப்பிட்டோம்னாக்க அதுல ஸ்தூலமான அம்சம் மூத்திரமா போறது மத்தியமமான அம்சம் லோகிதம் ரத்தமா போறது அதன் பிறகு சூக்ஷமா இருக்கிறதுன்றது இது பிராணனா ஆயிடுறது பிராணாப்தியாயனமா தேஜஸ் சாப்பிட்டோம்னாக்க அதோட பலன் ஸ்தூலமா இருக்கிறது எலும்பு அஸ்தி அப்புறம் மஜ்ஜா மத்தியமம் கடைசியில சொல்றதுன்றது அது வாக்கா இருக்குது இப்படி மூணு விதமான விகாரங்கள் சாப்பிடுற வஸ்துல மூணு விதமான விகாரங்கள் நம்ம சாப்பிட்டோம்னா அதுதான் நம்ம எவ்வளவோ சாப்பிடுறோம் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறோம் அது எல்லாமே சக்தியா மாறுறதில்லை அவளுடைய உடம்புக்கு அனுகுணமாக ஒவ்வொரு விதமான விகாரத்தை அடையிறது இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அததான் உத்தாலகர் வந்து உபதேசிக்கிறார் பூர்வபக்ஷி என்ன சொல்றான் இந்த மாதிரி சாப்பிடுற வஸ்துக்கள் எல்லாம் இருக்கே பிருத்திவி விகாரம்
பிருத்திவி சம்பந்தமானதெல்லாம் மூன்று விதம், தேஜஸ் மூன்று விதம், ஜலம் மூன்று விதம். ஆகையினால திருவுட்கரணம்ன்றது இப்ப கூட நடக்கிறது, இப்ப கூட. அதாவது இங்க சமட்டு சிருஷ்டிக்கு அப்புறம்தான் திருவுட்கரணம், அதன் பிறகுதான் எட்டு சிருஷ்டி அப்படின்னு நீங்க சொன்னீங்கோ. சித்தாந்தியை பார்த்து பூர்பட்சி கேட்கிறான், இந்த மாதிரி நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்ல கூட திருவுட்கரணம் இருக்கே, திருவுட்கரணம் இருக்குது அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான் பூர்வபக்ஷி. அதே மாதிரி அவர் வந்து கேட்கிறார், பிள்ளை வந்து கேட்கிறான், அப்பா இது எப்படி மூணு திருவுட்கரணம் சொல்றியே, அது எப்படி இருக்கும், எப்படி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும், இருக்குமா அப்படின்லாம் கேட்கிறான். புத்தாளகரை கேட்கிறான், அப்பாவை ஆச்சாரியரை கேட்கிறான், அங்க பகவான் கமன் தான் கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் சொல்ற, யதக்னேஹே ரோஹிதம் ரூபம். சந்தர்ப்பா எது அக்னி, ஒரு அக்னி கொழுந்து விட்டு எரியறது, கொழுந்து விட்டு எரியற சமயத்துல அதுல மூன்று விதமான இதை பார்க்கிறோம், நாம வர்ணங்களை பார்க்கிறோம். அதுல சோப்பா இருக்கிற ரூபம் இருக்கு பாருங்க, அது தேஜஸ்ரூபம், அது தேஜஸோட ரூபம். தேஜஸ்ன்னு ஒரு மகாபூதம் இருக்கு, அதனுடைய ரூபம் அது தேஜஸோட மகா அது ரூபம். அதுக்கப்புறம் எது சுக்லம் தது அப்பாம், வெளுப்பா தெரியறது பாருங்க, எரியற சமயத்துல வெளுப்பும் தெரியும். வெளுப்பு தெரிஞ்சதுன்னாக்க அது வந்து இதை சேர்ந்தது, ஜலத்தை சேர்ந்தது, ஜலத்தை சேர்ந்தது, ஜலத்தினுடைய ரூபம் அது. அதே மாதிரி எது கருப்பா இருக்கோ, எத் கிருஷ்ணம் தது அன்னஸ்ய, கருப்பா இருக்கிறதுன்றது பிருத்திவியினுடைய ரூபம். அதனால அக்னி கொழுந்து விட்டு எரியறது வெளுப்பா இருக்கிறது ஜலத்தினுடைய ரூபம், கருப்பா இருக்கிறதுன்றது பிருத்திவியினுடைய ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ரூபங்களை நாம பார்க்கிற அக்னியில காமிக்கிறார். இத மாதிரி ஒவ்வொரு வஸ்துவிலையும் இருக்கு. இத வந்து உத்தாரகர் ஸ்வேதகேதுவுக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்ப என்ன அவன் கேட்கிறான், பூர்வபக்ஷி திருவுட்கரணம்ன்றது சமட்டு சிருஷ்டிக்கு முன்ன அப்புறம்தான் அப்படின்னு நீ சொன்ன, அதுக்கப்புறம் வெட்டு சிருஷ்டின்னு சொன்னீங்க, ஏதோ இப்ப இங்கேயே இருக்குதே. சோ நம்ம லோகத்துல பாக்குற அக்னி முதலானவைகள்லாம் கூட இந்த மாதிரி கருப்பா இருக்கு, சோப்பா இருக்கு, வெளுப்பா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. திருவுட்கரணம் இப்பவும் இருக்குதே, அதனால இரண்டுக்கு அப்புறம் தான் பண்ணிட்டு போட்டவேன், வெட்டு சிருஷ்டிக்கு அப்புறம் தானே இதெல்லாம் இதுலயே காமிக்கிறாரு, அதனால அது இருந்துட்டு போட்டமே. அத மாதிரி அங்க ஒரு வாக்கியம் சொல்றது, அது என்ன வாக்கியம் சொல்லிச்சுன்னாக்கா, நாமரூபே வியாகரோத் தாசம் திருவிரதம் திருவிரதம் ஏகைகாம் கரவோத் அகரோத் தாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகைகாம் அகரோத் அப்படின்னு இருக்கு. அதாவது முதல்ல நாமரூப வியாக்கரணம் எட்டு சிருஷ்டி, அதன் பிறகு திருவுட்கரணம் பண்ணினான் அப்படின்னா இருக்கு. நாமரூப வியாக்கரணம் முதல்ல பண்ணினான், அதன் பிறகு திருவுட்கரணத்தை பண்ணினான் அப்படின்னு இருக்கு. அப்ப நாமரூப வியாக்கரணம்ன்றது வெட்டு சிருஷ்டி, அது முதல்ல ஆயிடுச்சோ, ஆனால் திருவுட்கரணம்ன்றது அப்புறம்தான் வந்திருக்கு. ஆகையினால நாமரூப வியாக்கரணத்துக்கு அப்புறம் வெட்டு சிருஷ்டிக்கு அப்புறம் கூட திருவுட்கரணம் பண்ண முடியும். ஸ்ருதிய ஸ்பஷ்டமா சொல்லிடுது, சாந்தோக்கிய உபநிடத்து உபநிடத்தை சொல்லி கொடுத்துருது இதே சத்வித்யில. அதனால எட்டு சிருஷ்டிங்கிறது ஹிரண்யகர்ப்பரே பண்ணட்டுமே, பெருமாள் வந்து பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்ச, அதுல சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்ச, அந்த சதுர்முக பிரம்மா எட்டு சிருஷ்டிய பண்ணிட்டோம், அதன் பிறகு திருவுட்கரணத்தை பண்ற, மூணு விதமா சொல்லிட்டோம். இப்போ ஒண்ணு அன்னமசிதம் திரேதாவதி, நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்ல மூன்று விதமான திருவுட்கரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிருத்திவியில அன்ன ஜலத்துல தேஜத்துல இது மூணுத்திலையும் மூன்று விதமான விகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, திருவுட்கரணம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த அக்னியில கொழுந்து விட்டு எரியற சமயத்துல சோப்பா இருந்தா தேஜஸ், வெளுப்பா இருந்தா ஜலம், அது மாதிரி கருப்பா இருந்தா பிருத்திவி அப்படின்னு திருவுட்கரணம் இங்க சொல்லப்படுறது. அது மாதிரி நாமரூபே வியாகரோத்து,
திருமதம் திருமதம் ஏகைகாம் அகரோத்து அப்படின்னுட்டு ஒரு பாடம். முதல்ல நாமரூப வியாகரணத்தை பண்ணார் பெருமாள், அதன் பிறகு திருவுச்சரணத்தை பண்றார் அப்படின்னு தான் இருக்கு. வெற்றி திருட்டிக்கு அப்புறம்தான் இந்த திருவுச்சரணமே படிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பாடக்கிரமம்னு சொல்றார். கிரமமா பண்றது முதல்ல ஆச்சமனம் பண்ணுங்கோ, அப்புறம் பிராணாயாமம் பண்ணுங்கோ, அப்புறம் சங்கல்பம் பண்ணுங்கோ, இதெல்லாம் பாடக்கிரமம் வரிசையா பண்றது. அதே மாதிரி இந்த இடத்துல முதல்ல வெஷ்டி திருப்தி, அப்புறம் திருவுத்கரணம். ஆகையினால இந்த திருவுத்கரணம்ன்றது நாமரூப வியாகரணத்துக்கு அப்புறமே இருக்கு, வெஷ்டி திருப்திக்கு அப்புறம் கூட படிக்க இருக்கு இந்த இடத்துல தெரியறது. ஆகையினால இரண்டிகர்பரே பண்ணிட்டு போட்டுமே, இதுக்கோசனம் எதுக்கு பரமாத்மாவை படுத்துறீங்க? அவர் தான் பண்ற, பெருமாள் தான் பண்றேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு சமாதானம் இந்த இரண்டாவது சூத்திரத்தினால சாதிக்கிற சூத்திரக்காரர். மாம் சாதி பௌமம் யதாசப்தம் இதரையோஸ்த அப்படின்னு சூத்திர சமாதானம். இந்த சூத்திரத்தினால சமாதானம் சொல்லப்படும். நீ சொல்லப்படி பண்ணி ஒத்துண்டாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒருத்தன் பிருத்திவிய சாப்பிட்டான், பிருத்திவி பதார்த்தத்தை சாப்பிட்டான், அது மூன்று விதமாக வருது. அதுல ரொம்ப சவிஷ்டமான பாகம், பெரிய பாகம், பெரிய அளவுன்றது இதுவாகிறது. புரீஷம்னு சொல்றாத வெள்ள போர்மை அத அமைத்தியத்தை புரீஷம்னு சொல்ற, அதுவாகிடுறது. ரெண்டாவது மத்தியமமான பாகம் மாம்சமா மாறுறது, சூக்ஷமான பாகம் மனசா மாறுறதுன்னு சொல்றது. எங்க பிரகாரம் நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த பிருத்திவி வஸ்துவை சாப்பிட்டாக்க பிருத்திவியினுடைய விகாரங்கள் மூன்று விதம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்ப நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னா என்ன ஆகுது தெரியுமா? முதல்ல இருக்குதே புருஷன்றது, அதாவது மோஷன் ஆறு, அது ஒண்டிதான் பிருத்திவி விகாரம். ரெண்டாவது இருக்கு பாருங்க மாம்சம் அப்படின்றது, அதை என்ன சொல்லணும்? ஒன்னும் ஜலத்தினுடையதுன்னு சொல்லணும், சூக்ஷமா இருக்கிறதுன்றத தேஜஸினுடைய சொல்லணும் நீ. ஏன்னா திருவுத்கரணம் சொல்றதுன்னு சொல்லிட்டேன், ஒண்ணு பிருத்திவியினுடையது, இன்னொன்னு ஜலத்தினுடையது, இன்னொன்னு தேஜஸினுடையது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னையானாக்க இங்க வந்து அன்னமயம் ஹி சௌமிய மனஹா அப்படின்றது. அன்னமயம், அன்னம்னாக்க பிருத்திவின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம், பிருத்திவி மயமா இருக்குது இந்த மனசு, பிருத்திவிமயமா இருக்கு அப்படின்றக்கு. அதனால பார்த்திவ வஸ்துவா தான் இருக்குது மனசு, ஸ்ருதி அப்படிதான் சொல்றது. நீ திருவுத்தரணம் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு சொன்னாக்கா அப்ப அது மனசுங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? தேஜசோடைய விகாரமா இருக்கணும், தேஜசோட அவயவமா சொல்லணும், அம்சம் சொல்லணும். அந்த மாதிரி மாம்சத்தை ஜலத்தினுடைய அம்சம் சொல்லணும், புரீஷத்தை மாத்திரம் பிருத்திவியினுடைய அம்சம் சொல்லணும். அதே மாதிரி ஜலத்தை சாப்பிடுறோம், ஏன்னா திருவுத்கரணம் சொல்றேன். திருவுத்கரணம் என்ன அர்த்தம்? மூணு பூதங்களுடைய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லணும். முதல் அம்சம் பிருத்திவி இது, ரெண்டாவது அம்சம் ஜலத்தினுடையது, மூணாவது அம்சம் தேஜஸினுடையது அப்படின்னு சொல்லும்படியே ஆயிடும். அந்த மாதிரி சொன்னாக்க இந்த மூணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சம் சொல்லிடணும். ஆனால் அப்படி இல்லை இங்க. அன்னமயம் ஹி சௌமிய மனஹ, அன்னம்னா பிருத்திவி, பிருத்திவி ரூபமா இருக்குது, மனசானது பிருத்திவி ரூபமா இருக்கு அப்படின்னா இருக்கு. பிருத்திவி ரூபமா இருக்குன்னு சொல்லச்ச அதுக்கு விரோதமாக அது தேஜோ ரூபம்னு நீ சொல்லணும். திருவுத்கரணம் சொல்றதுனாக்க ஏன்னா அது நேற்று சொன்ன முடியும், பஞ்சீகரண பிரக்கிரியா. திருவுத்கரண பிரக்கிரியான்னா அனைத்து வஸ்துக்கள்லயும் அனைத்து பூதங்களும் இருக்கணும், நம்ம உடம்புலயே எல்லாம் இருக்குது. ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி, அஞ்சு உடம்புல இருக்கு. அந்த மாதிரி பிருத்திவி விகாரம் பார்த்திவ பதார்த்தத்தை சாப்பிட்டோம்னாக்க அதுலயும் நீ சொல்றது திருவுத்கரணம்னாக்க இந்த மூணு இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்கணும். அப்போ மனசு வந்து அன்னமயம், பார்த்திவ பதார்த்தமா மனசு சொல்றது இங்க. பிருத்திவி பிருத்திவியானது ஆப்யாயனமா இருக்குது, ஆப்யாயனம்னா போஷிக்கிறது அப்படின்னு, அதுக்கு விரோதமா நீ சொல்லும்படியா ஆயிடும். அந்த மாதிரி ஜலத்தை சாப்பிடுறோம், திரவ வஸ்துவை சாப்பிடுறோம். திரவ வஸ்துவை சாப்பிட்டாக்க முதல் அம்சம்
ஸ்தூலமான அம்சம் எது? மூத்திரம். அதே மத்தியமமான அம்சம் ரத்தம், லோகிதம், ரத்தம். அதே சூக்ஷமான அம்சம்ன்றது பிராணன் அப்படின்னு சொல்றது. இப்ப ஓம் பிரகாரம் பார்த்தோம்னாக்க, இத முதல்ந்து ஜலம், ரெண்டாவது வந்து பிருத்திவியா மாறிடணும், ரத்தமானது பிருத்திவிதா மாதிரி மாறிடணும். அந்த மாதிரி இது இருக்குது பாருங்க, பிராணன் சொன்னவன் அது தேஜஸ்தா இருக்கணும், இல்ல மாத்தணும் ஏதோ ஒண்ணு, மூணு மூணு பூதங்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்கணும். ஆனால் ஆபோமயி ஆபோமய பிராணான் இருக்கு, ஆபோமய பிராணக ஜலமயம்தான் பிராணன்றது. அப்ப ஜலசு ஜலனுடைய ஜலத்தினுடைய விகா விகாரமா இருக்கே தவிர்த்து, நீ சொல்ற மாதிரி பிருத்திவியுடைய விகாரம் அப்படின்லாம் இல்லையே. ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுத்து ஜலத்தினுடைய விகாரமாகத்தான் பிராணனை சொல்றது, அதுக்கு விரோதமா போயிடும். அதே மாதிரியாக தேஜோஷிதம் திரேதா விதீயத்தை அப்படின்னு சொல்லச்ச, அதுலயும் ஒண்ணு அஸ்தி எலும்பா இருக்குது, இன்னொன்னு சதையா இருக்குது, இன்னொன்னு வாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுது வாக்கு. இப்ப ஓம் சித்தாந்த பிரகாரம் ஒண்ணு தேஜஸ், ஒண்ணு ஜலம், இன்னொன்னு அன்னம் பிருத்வி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா தேஜோமை வாக்கு அப்படின்னு வாக்கியம் அங்க, வாக்கா வாகிந்திரியமானது தேஜோமயமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த ஸ்ருதிக்கு விருத்தமா நீ சொன்ன சொன்னதா ஆயிடுவ, அது சரி வராதே. ஆகையினால இந்த இடத்துல இப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது, இப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. மூன்று விதமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள் பார்த்திவ பதார்த்தத்தை சாப்பிடுறோம், ஜல பதார்த்தத்தை சாப்பிடுறோம், தேஜஸ் பதார்த்தத்தை சாப்பிடுறோம். சாப்பிடச்ச அது மூன்று விதமான விகாரங்களை அடைகின்றன. மூன்று விகாரங்கள் வருது, மூணுமே பிருத்திவிதான், மூணுமே பிருத்திவிதான். அத சொல்ற நான் சூத்திரமே மாம்சாதி பௌமம். மாம்சாதி தவிட்டமான பாகம் புரீஷம்னு சொல்லிட்டோம், அதே மத்தியமமானது மாம்சம் ஆதிசப்தத்தினால மனசு, மாம்சமும் மனசமும் மனசும் பௌமம் பூமி சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்டதா இருக்கு, பிருத்திவி சம்பந்தப்பட்டதா இருக்குது. ஏன்னா அப்படிதான் ஸ்ருதி சொல்றது. அதனால நம்ம சாப்பிடுற வஸ்துவனுடைய விகாரங்கள் தான் அது, விகாரங்களை தவிர திருவுட்கரணம் இங்க சொல்லப்படலை. திருவுட்கரணம்னு அது பஞ்சீகரணம்னு சொல்றோம், ஒவ்வொரு பூதத்தையும் ரெண்டா பிரிச்சு ஒன்னு 50%, மீதி 50% ஒவ்வொன்றுத்துக்கும் 12.5%. அந்த மாதிரி பண்றதுதான் பஞ்சீகரணம் அப்படின்னு ஏற்கனவே சொல்றோம். அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை திருவுட்கரண பிரக்கிரியை இங்க சொல்லப்படவே இல்லை, இங்க சொல்லப்படவே இல்லை அந்த மாதிரி. ஆகையினால மாம்ச யதாசப்தம் இத்தனை யோசித்து யதாசப்தம் அத மாதிரியே இதுன்னு சொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆபோஷிதாக திரேதாதி எந்தே ஜலம் திரவ பதார்த்தத்தை சாப்பிட்டோம்னா மூணா மாறுறது, மூன்று விகாரங்கள், ஒன்னு மூத்திரமா இருக்கும், ஒன்னு ரத்தமா இருக்கும், இன்னொன்னு பிராணனா மாறிடும். அந்த மாதிரி தேஜோஷிதம் தேஜஸ் ஒண்ணு எலும்பு, இன்னொன்னு நெய்யெல்லாம் நல்லா சாப்பிட்டோம்னாக்கா அது தேஜஸ் பதார்த்தம், அது சாப்பிட்டாக்கா நல்லா எலும்புக்கு நல்ல பலம். அதனால அஸ்தியா ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு மஜ்ஜையா இருக்கும், இன்னொன்னு வாக்கா இருக்கும். அதனால இந்த மாதிரி மூன்று விதமான விகாரங்கள் யதாசப்தம் இத்தனை யோசித்தே மீதி ஜலமோ தேஜஸோ அதை பத்தியும் இப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். விகாரங்கள் தான், அதனுடைய விகாரங்கள் தான், பிருத்வி பதார்த்தம் பிருத்வியினுடைய விகாரங்கள். அந்த மாதிரி ஜலத்து ஜல பதார்த்தம் சாப்பிட்டோம்னா ஜலத்தினுடைய விகாரங்கள், அந்த மாதிரி தேஜஸ் சாப்பிட்டா தேஜஸினுடைய விகாரங்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, யதக்னே ரோஹிதம் ரூபம், அக்னியினுடைய சோப்பான ரூபம்ன்றது இதுன்னு சொன்னோம், வந்து பிருத்திவி தேஜஸினுடைய ரூபம், அது வெளுப்பா இருந்தாக்கா ஜலத்தினுடையது, கருப்பா இருந்தாக்கா பிருத்திவியினுடையது சொன்னமே, இவரே சொல்லி காமிக்கிறாரே வேத கேதுவுக்கு உத்தாலகரே, இப்ப இருக்கிற வஸ்துக்கள்லயே பார்த்து சொல்றாரு திருவுத்தரணத்தை, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவ?
சரியானது. அது என்னதுன்னாக்கா, இப்போ நாம பிறந்தது எப்போ, வெட்டு சிட்டியில தான் நாம பிறந்திருப்போம். வெட்டு சிட்டியில தான் நம்மளுடைய பிறப்புன்றது. நம்ம சமஷ்டி சிருஷ்டி அப்ப நாம யாருமே பிறக்கல, ஹிரண்யகர்ப்பரே பிறக்கலையே, சதுர்முக பிரம்மாவே பிறக்கல அப்போ. அப்படி இருந்தா நாம எங்க பிறக்கிறது? அதனால அவன் சுவேத கேதுவும் சரி உத்தாலகரும் சரி ரெண்டு பேருமே வெட்டு சிருஷ்டிக்குள்ளதான் இருக்கா. உபலட்சணம் எல்லாருமே அப்படிதான், எல்லா ஜீவராசிகளும் வெட்டு சிருஷ்டியில தான் நாம இருக்கோம். அதனால வெட்டு சிருஷ்டியில நாம இருக்கிறதுனால இந்த வெட்டு சிருஷ்டியில எதை எதை காமிச்சு கொடுக்க முடியுமோ, உதாகரிக்க முடியுமோ, அதெல்லாம் சொல்ல முடியும். சந்திரன் மாதிரி மூஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சந்திரனை பிடிக்கும், எல்லாருக்கும் சந்திரன் அழகா இருக்குன்னு தெரியும், அதை வச்சுட்டு சந்திரன் மாதிரி மூஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அந்த ஹரிஹின்னு சொல்றோம், ஹரிஹின்றதுக்கு 16 அர்த்தம் சொல்ற, மான்னு கூட பேரு, சிங்கத்துக்கு ஹரியின் பேரு, குரங்குக்கு ஹரியின் பேரு, எல்லாம் மான் மாதிரி உனக்கு கண்ணு இருக்குன்னு சொல்லணும், ஹரியக்ஷி அப்படின்னு சொல்றான். ஆனால் குரங்கு மாதிரி உனக்கு கண்ணு இருக்குன்னு அர்த்தம் எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னாக்கா அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அவங்க அர்த்தம் பண்ணிக்கணும், ஏன்னா அதுக்கு அந்த அர்த்தம். அத மாதிரிதான் இங்கேயும் என்னன்னா, நமக்கு எட்டு சிட்டிக்குள்ள நாம இருக்கோம். எட்டு சிட்டிக்குள்ள நாம இருக்கச்ச இதுல எப்படி உதாகரணம் காமிக்க முடியுமோ அதுலதான் உதாகரணம் காமிக்க முடியும். இந்த சுவேதகேதுவுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த அக்னியை பத்தி தெரியறது. அக்னியில மூணு விதமான ரூபம் இருக்கு, சோப்பு இருக்குது, விளப்பு இருக்கு, கருப்பு இருக்கு, பாத்தன் இருக்கான். அதனால அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கிறேன். மத்தபடி திருவுத்கரணம் பண்ணப்படுறதா சொல்லல, திருவுத்கரணம் பண்ணப்பட்டது, திருவுத்கரணம் பண்ணப்பட்டதுனால இந்த மூன்று விதமாக தெரிகிறது, ஒரே அக்னியில மூன்று விதமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அப்பா வந்து பிள்ளைக்கு, ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கிறார். இதுல என்ன விரோதம் இருக்கு? ஆகையினால இந்த ரெண்டாவது கேள்வியும் தவறு. மூணாவது ஒண்ணு சொன்னா, நாம ரூபே வியாக்கரோத் தாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகைகாம் அகரோத். நாம ரூப வியாக்கரணத்தை முதல்ல பண்ணினான், அதன் பிறகு திருவுத்கரணத்தை பண்ணினான் அப்படின்னு இருக்கு. இப்போ திருவுத்கரணம் அப்படின்றது வெட்டு திருட்டிக்கு அப்புறம் தானே படிக்கப்பட்டிருக்கு, அதனால வெட்டு திருட்டி முதல்ல வந்துருச்சு, அப்புறம் தான் திருவுத்கரணம். அதனால ஹிரண்யகர்ப்பரே பண்ணட்டும் தான் அவன் கேட்டான் பொறுப்பு, அதுவும் தப்பு. இது எப்படின்னாக்கா வந்து நம்ம ஆழ்வார் என்ன பண்ற, நம்ம ஆழ்வார் 7 ஒண்ணு சொல்ற, நீங்க எல்லாம் பக்கத்து விஷயம்லாம் காலக்ஷேபம் பண்றீங்களே அதனால அது அங்க தீமழை காத்து குன்றம் எடுத்தானே அப்படின்னு பாக்குறோம், 7 வருது. தீமழை காத்து குன்றம் எடுத்தானே அப்படின்னு இருக்கு. இப்போ தீமழை காத்தான், பயங்கரமான மழை, அதுவும் இந்திரன் அவ்வளவு பயங்கரமா மழையை பெய்ய வச்சுட்டான். தீமழை, தீமழை காத்து, அதுக்கு தீமழையே காத்துட்டானோ, அதன் பிறகு குன்றம் எடுத்தானே அப்படின்னு வாங்கிச்சு. இப்ப குன்றம் எடுத்து தீமழை காத்தானேன்னு தானே இருக்கணும், குன்றம் எடுத்து தீமழை காத்தான்னு சொன்னாதானே சரியா இருக்கும். தீமழை காத்து குன்றம் எடுத்தானேன்னு சொன்னா எப்படி வரும்? இது அன்வைக்கவே அன்வைக்காது. அப்படின்னா அதுக்கு இது வந்து பாடக்கிரமத்துல இருக்கு, பாடக்கிரமம்னு அப்படியே கிரமமா ஒரு வரிசையா சொல்லுன்னு வரும். அதுக்கு பிரயோஜனத்தை வச்சுண்டு கல்பிக்கப்படுறோம், தீமழை காக்கணும், அதுக்கோசரம் குன்றம் எடுத்தானே, குன்றத்தை எடுத்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இதுதான் அர்த்தக்கிரமம்னு பேர், பிரயோஜனத்தை வச்சுட்டு கிரமத்தை சொல்றது. மீமாம்சகர் விசாரம் பண்றா, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி யவாகும் பசதி அப்படின்னு வாக்கியம், யவான் ஒரு திரவியம், அதை தடை பண்ணணும். முதல்ல அக்னிஹோத்திரம் ஜுஹோதி, அக்னிஹோத்திர ஹோமத்தை அனுஷ்டிச்சுட்டான், அதுக்கப்புறம் எவாகும் பததி, எவ திரவியத்தை பாகம் பண்றான் அப்படின்னு. இப்போ அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டு எவாகு பச்சனம் பண்ணினாக்க என்ன பிரயோஜனம்? எவாகு பாகம், அந்த அந்த திரவியத்தை வந்து பாகம் பண்றது, சரி பண்றது இருக்குதே, அது என்ன பிரயோஜனம்? முதல்ல எவாகு பாகம் பண்ணினோம், முதல்ல எவாகு பாகம் பண்ணணும், அதன் பிறகுதான் அக்னிஹோத்திரம் பண்ணணும்.
அக்னிஹோத்திர ஹோமம் அதன் பிறகுதான் பண்ணணும். இப்ப என்ன எடுத்து வாக்கியமோ அக்னிஹோத்திரம் ஜுஹோதி யவாகுவும் பஞ்சதின்னு இருக்கு. முதல்ல அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டான், அதன் பிறகு யவாகு பாக்கம் அப்படின்னு இருக்கு. அதற்கு சமாதானம் வந்து மீமாம்சகர் என்ன பண்றாருன்னாக்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி சதர்த்தம் யவாகும் பச்சதி அப்படின்னு சொல்றார். அக்னிஹோத்திர ஹோமம் பண்ண போறான், அதுக்கோசரம் யவாகு பாக்கம் பண்றான். அக்னிஹோத்திர ஹோமம் பண்ண போறான், அதுக்கோசரம் யவாகு பாக்கம், அந்த திரவியத்தை பாக்கம் பண்றது அப்படின்னு சதர்த்தம்னு பிரயோஜனம். இதுக்கு பிரயோஜனம் என்ன, அதுதான் அப்படின்னு சொல்றது. இது மீமாம்சகால் அர்த்தக்கிரமம் சாதிக்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் நாம ரூபே வியாகரோத் திரிவிரதம் திரிவிரதம் ஏகைகாம் அகரோத் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல நாமரூப வியாகரணம் பண்ணணுமாம் பெருமானுக்கு. அதுக்கோசம் சதர்த்தம் திருவிதம் திருவிரதம் ஏகைகாம் அகரோ திருவுத்கரணத்தை பண்றான். சதர்த்தம் திருவுத்கரணத்தினுடைய பிரயோஜனம் என்ன, நாமரூப வியாகரணம். அதனால சதர்த்தம் திருவிரதம் திருவிரதம் அகரோ ஏகைகாம் அகரோதுன்னு சொன்னதுனால முதல்ல திருவுத்கரணம், அதன் பிறகுதான் நாமரூப வியாகரணம் எட்டு திருட்டி அப்படின்னு வந்துடுறது. அதனால எந்த விரோதமும் இல்லை. மூணு கேள்வி கேட்டா மூணு கேள்விக்கும் சமாதானம் சாதிச்சுட்டார் சூத்திரகாரர். இதை சொல்றார் மாம்சாதி பௌமம் யதாசப்தம் இதரையோ அப்படிங்கிற சூத்திரத்தினால இதை சாதிக்கிறார். ஆகவே இந்த ஹிரண்ய கர்ப்பன் வந்து பண்றதுன்றது கிடையாது, ஹிரண்ய கர்ப்பன் பண்ணல, பெருமாளே பண்ற, பெருமாள் தான் எல்லாத்தையுமே பண்றது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற. இப்போ வேதாந்த தீப ஸ்ரீ சூக்திய சேவிச்சா சுலபமா புரியும். அன்னம் அஷிதம் திரேதா விதீயதே இத்தியாதினா சதுர்முக சிருஷ்ட வஸ்துஷு திருவுத்கரண பிரகார பிரதர்சியதே. திருவுத்கரண பிரகாரம் இந்த லோகத்துல வெட்டு திருட்டி சதுர்முகனால் திருட்டிக்கப்பட்ட இந்த பதார்த்தங்கள்ல சாப்பிடுற வஸ்துக்கள்ல சொல்லப்படுறது, எரியற இதுல சொல்றது, அத மாதிரி பாடக்கிரமமா இருக்குது. அதனால அத்தக சதுர்முகேன கேவலேன தத்சக்கியம், சதுர்முகன் மட்டும்தான் பண்ண முடியும், அவனால முடிஞ்சுதான் இது பண்ண முடியும் இந்த வெஷ்டி திருப்திய. இது ஆசங்க ஆக இந்த மாதிரி கேள்வி கேட்டு சமாதானம் சொல்றார். மாம்சாதி பௌமம் யதாசப்தம் இதரையோஸ்தே தாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகைகாம் கரவாணி இது நிர்திஷ்டம் திருவுத்கரணம். இந்த வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட திருவுத்கரணம் தாசாம்னாக்க மூணு பூதங்கள் தேவதைகள், அன்னம் அதாவது பிருதிவி ஜலம் தேஜஸ் இந்த மூணு, இந்த இவைகளுடைய திருவுத்கரணம் அன்னம் அசிதம் திரேதா விதீயதே இத்தியாதினா நோபதிஷ்டது. அன்னம் சாப்பிடப்பட்டது, அது மூன்றாக பிரிக்கப்படுகிறது அப்படின்றது. இது திருவுத்கரணம் உபதேசிக்கப்படலை இங்க. ஏனோ பாக் தாத்து தத்புரீஷம் யோ மத்தியமா தன் மாம்சம் யோ அனிஷ்டா தன் மனஹ அப்படின்னு இருக்காங்க. எது சவிஷ்டம், ரொம்ப ஸ்தூலமான அம்சம் இருக்குதே நம்ம சாப்பிட்ட பார்த்திவ பதார்த்தத்துல, அந்த தாதுவானது புரீஷம் வெள்ள போகுது. யோ மத்தியமா எது மத்தியமமா அம்சமோ அது மாம்சமா இருக்கு உடம்புல. யஹ அனிஷ்டா ரொம்ப சூக்ஷமா இது இருக்குதோ அது மனசு. இது மாம்சாத்யபிஹி பௌமமே உபதிஷ்யதே. பௌமம் பூமி, பிருத்திவி பிருத்திவி சம்பந்தமா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, பார்த்திவ பதார்த்தமா தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த பதார்த்தமா சொல்லவே படலை. அவன் வந்து ஜலம் தேஜஸ் அப்படின்னு இங்க சொல்லவே படலை. அதனால அன்னமிஷிதம் திரேதா இது பிரக்ரமாது, அன்னம் சாப்பிடப்பட்டது, அது மூன்று விதமாக விதிக்கப்படுகிறது பிரிக்கப்படுகிறது சொல்லிட்டு சொல்லிட்டு அன்னமயம் சோம்ய மனஹா, ஹே இனிமையானவனே
மனசானது அன்னமயம் பிருதிவி பதார்த்தமா இருக்குது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு வாக்கிய சேஷாச்சு. அதனால தேஜோபண்ணானாம் திருவுட்கரண பிரகாரே நீ சொல்ற மாதிரி பொருள்பட்டு சொல்ற மாதிரி தேஜஸ் ஜலம் பிருதிவி இந்த மூணுத்துக்கும் திருவுட்கரணம் தான் இங்க சொல்லப்படுறது. திருவுட்கரண பிரகாரேகி உபதிஷ்யமானே அது உபதேசிக்கப்படுகிறதுன்னு அப்ப மணிண்டாக்கா மாம்ச மனசோ புரீஷாத்து பௌமாத்து அணியஸ்வேன ஆப்பியத்துவம் தைஜசத்துவம் பிரசத்தியதே. புரீஷம் மாம்சம் மனசு இந்த மூணு இருக்கு. இந்த மூணுல புரீஷன்றது பார்த்திவ பதார்த்தம் பூமி சம்பந்தப்பட்டது, மாம்சன்றதும் பூமி தான், மனசுன்றதும் பூமி தான் சித்தாந்தம். ஆனா பூர்வபக்ஷ அனுகுணமா திருவுத்தரணம் தான் சொல்லப்படுறதுன்னு பார்த்தாக்கா அப்ப என்ன ஆகும், புரீஷமானது பூமி பதார்த்தத்தை சேர்ந்தது ஆனால் அணியஸ்தேன அப்பியத்தம் அது காட்டிலும் அணியஸ்து கொஞ்சம் மத்தியமா இருக்கிறது அது ஜலமா போயிடும், மாம்சமானது ஜலமா போயிடும். அதே மாதிரி மனசுக்கு தேஜஸ் ஆயிடும், தேஜமயத்துவம் வந்துடும், பிரசஜதை அது தோஷம் அது. ஏன்னா அப்படி சொல்லல ஸ்ருதி, அன்னமயம் ஹி சௌமிய மனஹா அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கு விரோதமா நீ சொல்ல முடியா ஆயிடும். அதனால தைதசத்துவஞ்ச பிரசத்தியதே. அது மாதிரி ததா இதரையோரபி இதரையோ அப்தேஜ பரியாயோ ஆபீதா தேஜோஷிதம். இத அன்னமஹிதம் இடத்துல தோஷம் சொன்னோம், ஆபஹா அசிதாக ஜல பதார்த்தங்கள் சாப்பிடப்பட்டது அது மூணா இருக்குது, மூணா இருக்குது அப்படின்ற இடத்துல கூட எல்லாம் ஜலபத ஜல விகாரம் தான், தேஜஸ்ன்னு சொன்னா தேஜோ விகாரம் தான் அவைகளுக்கு. அப்படி இது திரையாணாம் திரையாணாம் பாகானாம் யதாசப்தம் ஆப்பியத்துவம் தைதசத்துவனையே உபதிஷ்டதை. அதனால ஜல பதார்த்தத்தை சாட்டோம்னாக்க அதுலயும் மூணு அம்சம் வருது, மூணு பாகங்கள் மூணு விகாரங்கள் வருது. அந்த மூணு பரிணாமங்களும் ஜல விஷயங்கள் ஜல பரிணாமம், தேஜ விஷயங்கள் தேஜ பரிணாமம், அவ்வளவுதான். அதுதான் இங்க தெரியும் யதாசப்தம் இதர யோசித்து இதரத்துனா மீது ரெண்டு ஜலம் என்ன தேஜஸ் என்ன இவைகளுக்கும் தேஜசத்துவம் தான் வரும், ஆப்பியத்துவம் தான் வரும், அப்பிய அதாவது ஜல ஜலமயத்துவம் தான் வரும். ஏன்னா தத்ராபிகி ஆபீதா அப்படின்னு சொல்லிட்டு தேஜோஷிதம் பீதாகனா குடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், தீர்த்தம் பருகப்பட்டது அப்படின்னு அர்த்தம், தேஜா அசிதம் தேஜ பதார்த்தம் சாப்பிடப்பட்டதுன்னு அர்த்தம். இது உபக்கிரமா வாக்கியசேஷத்தை வாக்கியசேஷம் முடிவு என்ன இருக்கு, ஆபோமய பிராணஹா தேஜோமயி வாக்கு அப்படின்னு இருக்கு. ஆனால் நீ சொன்ன திருவுத்கரண பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா மூத்திர பிராணயோகோ சவிஷ்டத்துவ அணியஸ்வாபியம் பௌமத்துவ தைதசத்துவ பிரசக்தி. அப்ப என்ன ஆகும்னாக்க அங்க வந்து லோகிதம் மூத்திரம் லோகிதம் பிராணன் இருக்குது, லோகிதம்ன்றது ஜலமா போயிடும், அதே மூத்திரம் அப்படிங்கிறது இதுவா போயிடும், பூமி பூமி சம்பந்தமா போயிடணும். நீ சொல்ற பிரகாரம் திருவுத்கரணம் சொன்னாக்கா ஏன்னா மூணு பூமி மூணு பூதங்கள் தானே இருக்கு, ஒண்ணு ஜலத்தினுடையது மீது ரெண்டு தேஜஸ் பூமி பிருதிவி பதார்த்தம் இது ரெண்டுத்து சொல்லணும். ஆனா இந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும். அத மாதிரி தேஜோஷிதம் இத்தியத்ராபி பூர்வயோகோ பௌமத்துவ ஆப்தியத்துவ பிரசக்தி. தேஜோஷிதம் முதல்வது அஸ்தி, ரெண்டாவது மஜ்ஜா, மூணாவது வாக், அதுல முதல்வது பிருதிவி. அந்த அஸ்தி எலும்புன்றது பிருதிவியா போயிடும், மஜ்ஜாங்கிறது ஜலமா போயிடணும். ஆனா அப்படி இல்லை, எல்லாமே தேஜஸ் தான், இங்க மூணு விகாரங்களும் தேஜஸினுடைய விகாரங்கள் தான். அத மாதிரி அன்னம் சாப்பிடப்பட்டது அதுவும் மூணு விகாரங்களும் அன்னத்தினுடைய தான், பிருத்திவியினுடைய தான். ஜலம் பருகப்பட்டதுன்னா அதுவும் ஜலத்தினுடைய விகாரங்கள் தான். அதக அத்த பிராகேவ திருவுத்கிருதஸ்ய அன்னாதேகே ஸ்வசியவ திரேதா பரிணாமஹா உபதிஷ்யதே.
அதனால தனக்கு தன்னுடைய பரிணாமம் தான். பிரதிநிதி பதார்த்தம் மூன்று விதமா, முன்னாடியே அதெல்லாம் திருவுட்கரணம் பண்ணப்பட்டிருக்கு, பண்ணப்பட்ட திருவுட்கரணத்துல நம்ம அண்ணன் சாப்பிடுவோம், பிரதிநிதி பதார்த்தத்தை சாப்பிடுவோம், அப்ப அது மூணா பரிணமிக்கிறது. அத மாதிரி தேஜஸ்து இத மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஆகையினால எந்த ஒரு தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல இல்ல. இங்க பண்றான் அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப திருவுத்கரணம் பண்ணப்பட்டு சொல்லியோ, அப்போ எப்படி அண்ணன்னு சொல்லித்து? மூணு பூதம் தானே நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்ல மூணு பூதங்கள் இருக்கோ இல்லையோ? பிரதிவி பதார்த்தம் இருக்குது, ஏன்னா எல்லாத்துலயும் திருவுத்கரணம் தான். நம்ம எதை எந்த வஸ்துவை பார்த்தாலும் சரி, அதுல ஜலம் இருக்கு, அதுல பார்த்திவம் வாசனை இருக்கு, அதுல தேஜஸ் இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. ஆனா சொல்லச்சே என்ன சொல்றது, அன்னமசிதம் தேஜோசிதம் ஆபஸ்தீதா ஜலம் தான் சொல்றது. மூணு பதார்த்தம் சொல்லல, மூணு பூமி பூதங்கள் சொல்லல, தேஜோசிதம் தேஜஸ் உண்டிதான் சொல்றது, அன்னம்னு அன்ன உண்டிதான் சொல்றது. மூணு பூதங்கள் சொல்லப்படலையே, ஒன்னே ஒண்ணுதான் சொல்றது, அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறா. பிராகேவ திருவுட்கிருதம் சே, முன்னாடியே திருவுட்கரணம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, அப்போ கதம் கேவல அன்னாதி சப்தத்தை அன்னம் தேஜஸ்து ஜலம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? மூணு சேர்த்து தானே சொல்லணும், ஏன் சொல்றது அப்படின்னு. வைசேஷ்யாத்து தத்வாத தத்வாத தூ அப்படின்றது தள்ளப்படுறது ஆக்ஷேபம். வைசேஷ்யம் விசேஷபாவம் நாம், அதாவது திருவுட்கிருதேபி ஏகைகஸ்மின் தத்திர தத்திர அன்னாதி ஆதிக்க ரூப விசேஷபாவா அன்னாதிவாதா, அதாவது ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் எல்லா பூதங்களும் இருக்குன்றது உண்மைதான். ஆனால் திருவுத்கரணம் பண்ணச்சு பஞ்சீகரணம் பண்ணச்சு நம்ம எப்படி பண்ணோம்னு சொல்றோம், 50% ஆகாசம், மீதி 50% 4 பூதங்கள், 50% வாயு, மீதி 4 மீதி பூதங்கள், இப்படிதான் பிரிச்சிருக்கோம். அதுல எது அதிக அம்சத்தோட இருக்குதோ அதுதான் அந்த பேர் தான் சொல்லப்படுறது, அந்த பேர் தான் இங்க சொல்லப்படுறது. அதிக அம்சம்ன்றது பிரதிநிதி பதார்த்தத்துல பிரதிநிதியுடைய அம்சம் தான் அதிகமா இருக்கு. ஜல பதார்த்தத்துல நாம சாப்பிடுறோம், ஜூஸ் பண்ணி சாப்பிடுறோம், பழத்தை நல்லா ரசமா புழிஞ்சு சாப்பிடுறோம், அதுல பிரதிநிதி பதார்த்தமும் இருக்குது, வாசனை கம கமகமன் வருது, கமலாபுரம் ஜூஸ் ஸ்டார்ட்டா, மாம்பழம் ஜூஸ் ஸ்டார்ட்டாக்க. ஆனால் அந்த ரசத்தை சாப்பிட்டோம்னாக்க வாசனையும் இருக்கு, அதுல கொஞ்சம் தார்டியமும் இருக்கு, திருடமா தேஜஸ் பளபளப்புன்னு பளபளப்பும் இருக்கு அதுல. ஆனால் ஜல திரவியம் தான் அதிகமா இருக்கு அதுல. ஜல திரவியம் அதிகமா இருந்ததுன்னா அது ஜலம்னு அதுக்கு பேரு. எந்த பூதத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கோ அதுதான் விசேஷம். அந்த விசேஷத்தை கொண்டு வைசேஷ்யம் விசேட பாவம், அந்த வைசேஷத்தை கொண்டு எல்லாம் லோகத்துல விவகாரம் இருக்கு. பிரதிவி பிரதிவி பதார்த்தம்னா பிரதிவியில எல்லா பூதம் வந்தா கூட பிரதிவியினுடைய அம்சம் அதிகமா இருக்கு, அது சொல்றோம். அந்த மாதிரி தேஜம் ஆபஸ்பீதாக அப்படின்னு சொல்றோம், அதை சாதிக்கிற வைசேஷ்யம் விசேஷபாவா, விசேஷபாவம் விசேஷமான இருக்கிற தன்மை. திருவுத்கிருதேபி திருவுத்கிருதேபி மூன்று வித மூணு திருவுத்கரணாக எடுத்து மூன்று வித சேர்ந்து இருக்கு மூணு பூதங்கள். ஆனால் ஏகைகஸ்மின் ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் தத்திர தத்திர அந்தந்த வஸ்துவில அன்னாதி ஆதிக்க ரூப, அன்னம் பிரதிநிதி பதார்த்தத்துல அன்னத்தினுடைய ஆதிக்கம் இருக்குது, ஆதிக்க ரூப விசேஷ பாவா வைசேஷம் அதிகமா இருக்குதுன்னு. அதனால அன்னாதிவாத அன்னம் சொல்றது, அத மாதிரி தேஜஸ் சொல்றது, ஜலம் சொல்றது, அதுதான் இந்த இடத்துல எல்லா வஸ்துக்களையும் எல்லாம் தான் இருக்கு, எது அதிகமான அம்சத்தோட கூறினதோ அது இங்க சொல்லப்படும். வைசேஷ்யாத்து தத்வாதஹ, அதுவே போருமே, ரெண்டு வாட்டி தத்வாதஹ தத்வாதான்னு போட்டுருக்கு. ஏன் அதை சொன்னார் அப்படின்னாக்கா, திருப்தி தத்வாதா தத்வாதான்னு ரெண்டு வாட்டி சொல்றதுன்றது அத்தியாய பரிசமாப்தின் ஜோதயதி, இந்த 2வது அத்தியாயம் முடிஞ்சு எடுத்துன்னு சாதிக்கிறேன். அதை குறிப்பிடணுமா,
அதை குறிப்பிடுறதுக்கோசரம் இங்க முதல் அத்தியாயத்துல ஏதேன சர்வே வியாக்கியாதாக வியாக்கியாதாக அப்படின்னு இருக்கு. இங்க வைசேஷ்யாத்து தத்வாதா தத்வாதா அப்படின்னு இருக்கு. மூணாவது அத்தியாயத்துல ஏவம் முக்தி பலானியமஹா சதவஸ்தாவதர்தேஹே சதவஸ்தாவதர்தேஹே அப்படின்னு ரெண்டு வாட்டி இருக்கு. ஆனா நாலாவது அத்தியாயத்துல அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் சூத்திரத்தையே ரெண்டு வாட்டி சொல்லிட்டார். அங்க பாஷ்யக்காரர் சாக்கி போறார், சாஸ்திரதமா சிந்தோத எதீதி சர்வம் சமஞ்சசம் அப்படின்னு சாதிச்சுட்டார். சாஸ்திரமே முடிஞ்சு கொடுத்தாங்க. இங்க அத்தியாயம் முடிகிறதுக்கோசரம் ஒரு அத்தியாயத்துல ஒரு பதத்தை முடிக்கிறார் ரெண்டு வாட்டி, ஒரே ஒரு பதம் வியாக்கியாதா வியாக்கியாதாக தத்வாதா தத்வாதான்னுட்டு அந்த மாதிரி இங்க முடிக்கிறதுனால விருப்தி ரெண்டு வாட்டி தத்வாதகான்னு சொல்றது அத்தியாய பரிசமாப்தின் ஜோதயம், அத்தியாயமானது முடிஞ்சிடுச்சோ அப்படின்றத இங்க சொல்றது. ஒரு இடத்துல உற்பத்தியே இல்லைன்னு சொல்லும், இன்னொரு இடத்துல உற்பத்திய சொல்லும், ஜீவனுக்கு ஒரு இடத்துல உற்பத்திய சொல்லும், இன்னொரு இடத்துல உற்பத்தியே இல்லைன்னு சொல்லும். இப்ப அதுக்கெல்லாம் சமாதானம் அதெல்லாம் சொல்றது காரிய வர்க்கங்கள் இப்படி எல்லாம் நிர்ணயம் பண்ணி ரெண்டு அத்தியாயங்கள், முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம், இந்த ரெண்டுத்தினாலையும் விஷயத்விகம் இந்த சாஸ்திரத்துக்கு எது விஷயம் பிரம்மந்தான், அந்த பிரம்மத்தினுடைய விஷயமான விசாரணம் பண்ணியாயும். இனிமேல் விஷயத்விகம் சாத்தியத்விகம் இது சித்தத்விகம்னு பேர், சித்தமான பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு வந்தது சித்தத்விகம் ரெண்டு அத்தியாயங்கள். இனிமேல் சாத்தியத்விகம் சாத்தியமான பிரம்மத்தை பத்தி அதாவது உபாயம் அத மாதிரி பலம் அதெல்லாம் சொல்றதுக்கோசரம் அடுத்த ரெண்டு அத்தியாயம் வரப்போகுது. இப்படி ரெண்டாவது அத்தியாயத்தை அத்தியுதமா முடிச்சுட்டார். முதல் அத்தியாயத்துல 35 அதிகரணங்கள், இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல 33 அதிகரணங்கள், மொத்தம் சேர்த்து 68 அதிகரணங்கள் முடிஞ்சு போயிடும். மூணாவது அத்தியாயத்தை வர வாரம் பார்க்கலாம். அசன் குரு பரம்பராயிர மகான்.